ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். விஷம் உள்ள உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து புற்றுநோய் வரும்னு சொல்லியிருக்காங்க, கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி டிசார்டர், அதாவது சிறுநீரகம் வந்து செயலாக்கக்கூடிய தன்மை உருவாக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இந்த லேப் ஆரம்பிக்கப்பட்டது. பூச்சி மருந்துகளோட உபயோகத்தை கணிசமாக குறைச்சதுக்காகவும் விவசாயம் மத்தியிலே ஒரு பிரபலப்படுத்துறதுக்காக எனக்கு 2 தேசிய விருதுகளும் 3 சர்வதேச விருதுகளும் கொடுத்துருக்காங்க. தரமான ஒரு பொருளை நம்ம வந்து சாப்பிடும்போது நோய் இல்லாத ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதில் கெமிக்கலோ நச்சுத்தன்மையோ வேதித்தன்மையோ பாய்சனோ எதுவும் கிடையாது. பேசில சப்டிலஸ் என்ற ஒரு பாக்டீரியல் நோய்க்கொல்லி. அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து டாக்டர் விஜயகுமார். பூச்சியியல் வல்லுநராக நான் பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அலுவலகத்தில் பணியாற்றுறேன். இந்த ஆய்வகத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் வந்து பொறுப்பாளராக இருக்கிறேன். இந்த ஆய்வகத்தினுடைய பொறுப்பாளராக பூச்சியியல் வல்லுநராக இருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஆய்வகத்தினுடைய நோக்கம், இந்த ஆய்வகத்தினுடைய என்ன வேலை செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதிக அளவில், அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மாஸ் ப்ரொடக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அதிக அளவில் வந்து உயிரக பூச்சிக்கொல்லிகளையும் உயிரக காரணிகளையும் பெருக்கி விவசாயிகளுக்கு வழங்குதல், இதுதான் முக்கியமானது. எதுக்காக வழங்குதல் என்று பார்த்தீங்கன்னா, பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துதல், பயிரில் வரக்கூடிய பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த இந்த உயிரக காரணிகள், உயிரியல் உயிரக பூச்சிக்கொல்லிகளை நம்ம வந்து அதிக அளவில் இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம வந்து கொடுக்குறோம். இதுக்காக தான் இந்த லேப் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த ஆய்வகம். இந்த ஆய்வகத்தில் முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஒரு 18 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகோகிரோமா ஜப்பானிக்கும் ட்ரைகோகிரோமா கைலோனிஸ் என்ற ஒட்டுண்ணிகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, டெலினோமஸ் ரீமஸ் என்ற ஒட்டுண்ணிகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இந்த பாக்டீரியா வைரஸ் பூஞ்சாலம் என்ற கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளை கொண்டு உயிரக பூச்சிக்கொல்லிகளை தயார் செய்து விவசாயிகளுக்கு பூச்சி கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பிடி பேசிலஸ் துருஞ்சென்சிஸ் என்ற பாக்டீரியாவும், ஃபங்கஸ் அதாவது பூஞ்சாணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிவேரியா பேசியானா, பிவேரியா பிராணியாட்டியை, பர்புரியோசிலியம் லைலாசீனம், ஐசரியா ஃபீமோசோரோசியா, இந்த மாதிரி பலவிதமான பூஞ்சானங்களை நம்ம விவசாயிகளுக்கு தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மெட்டாரசியம் அனிசோப்பிலியே, லெக்கானிசிலியம் லெக்கானி, இதெல்லாம் வந்து சாறு உறிஞ்சு பூச்சிகளுக்கு நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். விவசாயம் மட்டும் இல்லை, இது யார் வேணாலும் வந்து வாங்கலாம். அர்பன் பப்ளிக்கு இப்போ மாடி தோட்டம் வச்சுருக்காங்க நம்ம நகரத்தில், அவங்க கூட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதர் கேவிகேஸ், மற்ற இதே மாதிரி வேளாண் அறநிலை வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண் அறநிலையும், ஆந்திரா கர்நாடகா வேளாண் அலுவலகத்தில் அங்கேருந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வைரஸை கொண்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய என்பி வைரஸ், அதாவது வந்து நியூக்ளியோ பாலியூட்ரோ வைரஸ் என்ற உயிரக பூச்சிக்கொல்லிகள், ஸ்மோடாப்டா லிட்டோராக்கும் எலிக்கோ ஒரு ஆர்மஞ்சராகவும் நம்ம வந்து தயார் பண்ணிகிட்ருக்கோம், தயார் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பேக்லோ வைரஸ் என்ற ஒரு வைரஸையும் நம்ம தயார் பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரக பூச்சிக்கொல்லிகள் வந்து, அதாவது வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தீங்கு விளைவிக்காதது, அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க, என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மூலமாக நம்ம வந்து நோய் பூச்சை கட்டுப்படுத்தும் போது நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, செலவு ரொம்ப கணிசமாக குறையுது. உதாரணமாக பூச்சி மருந்துல வந்து விஷம் இருக்குது, உயிரக பூச்சிக்கொல்லியில் வந்து விஷம் கிடையாது, உயிர் தான் இருக்கும். பூச்சிக்கொல்லியை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த விஷமானது, அதனால் வந்து பல பின் விளைவுகள் நிறைய ஏற்படுது. இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் காசிங் இல்லை டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ்லாம் உருவாகுது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி மருந்தினால பார்த்தீங்கன்னா, நமக்கு என்னென்னா சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படுது. மண் வளம் கெடுது, காற்று கெடுது, நீர் கெடுது. அந்த பயிரில் இருக்கக்கூடிய அந்த தானியம் இல்லை வெஜிடபிள்ஸ், அந்த காய்கறிகள் பழங்களில் போயிட்டு அந்த பூச்சி மருந்தோடைய வீழ்படிவு தங்கும்போது, அதை நம்ம சாப்பிடும்போது அந்த பூச்சி மருந்தோடைய அந்த பாய்சன், அந்த விஷமானது நம்ம உடம்புக்குள்ளே போகுது. அதனால தான் நமக்கு பலவிதமான நோய்கள் வருது. நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டயபிட்டிஸ் அதாவது சக்கரை வியாதி, தோல் சம்பந்தமான வியாதிகள், சுவாச சம்பந்தமான நோய்கள், இதய சம்பந்தமான நோய்கள், இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, விஷமுள்ள உணவை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து புற்றுநோய் வரும்னு சொல்லியிருக்காங்க, கேன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி டிசார்டர், அதாவது சிறுநீரகம் வந்து செயலாக்கக்கூடிய தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் இந்த லேப் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தில் இந்த லேபனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயிகிட்ட நாங்கள் சொல்கிறதெல்லாம் இயற்கை விவசாயத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா செயற்கை விவசாயத்தை விட்டுருங்க, முக்கியமாக வந்து உரங்களை போடாதீங்க, பூச்சி மருந்துகளை போடாதீங்க, நோய் மருந்துகளை போடாதீங்க, களைக்கொல்லிகளை போடாதீங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா அதில் வந்து கெமிக்கல் இருக்குது, பாய்சன் இருக்குது. ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி இப்போ பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உயிரக பூச்சிக்கொல்லிகள் வந்து ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆய்வகத்தினுடைய
ரோல், அதாவது பங்கு வந்து ரொம்ப மிக முக்கியமானது. இதனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை உற்பத்தி பண்ணி அதிக அளவில் கொடுத்துட்ருக்கோம். இதை மாதிரி அதிக அளவில் கொடுக்கும்போது என்ன போச்சு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து 1991 160 மெட்ரிக் டன் பூச்சிக்கொல்லிகளே பயன்படுத்தினாங்க. இது 97 இந்த லேப் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த லேப் ஆரம்பித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கிறோம், அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிருக்கிறோம். இதனால் என்ன போச்சு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பூச்சி மருந்தோட உபயோகம் வந்து கணிசமாக குறைஞ்சி 29 மெட்ரிக் டனுக்கு குறைச்சிட்டோம். 160 மெட்ரிக் டன்லேருந்து 29 மெட்ரிக் டன்னாக குறைச்சிருக்கிறோம். இது எதனால் சாத்தியம் பண்ணுறது என்று சொன்னால், ஒரு முக்கோண வடிவில், அதாவது இந்த கேவிக்கு இந்த வேளாண் அறிவு நிலையமும் வேளாண் துறையும் விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு இணைந்து செஞ்சதுனால இது வெற்றி அடைய முடிஞ்சது. இதனால் என்ன போச்சு கேட்டிங்கன்னா, இந்த பூச்சி மருந்தை கணிசமாக குறைச்சதுனால ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதனால் இதுக்காக என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா, இந்த பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவு நிலையத்துக்கு ஒரு மிகச்சிறந்த தேசிய விருது வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் ஐசிஆர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2013, அதாவது 2 தேசிய விருதுகளும் 3 சர்வதேச விருதுகளும் இதுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த லேபை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும், இந்த லேபில் இந்த மாதிரி இந்த அளவு அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுத்து பூச்சி மருந்துகளோட உபயோகத்தை கணிசமாக குறைச்சதுக்காகவும், விவசாயம் மத்தியிலே ஒரு பிரபலப்படுத்துறதுக்காக எனக்கு 2 தேசிய விருதுகளும் 3 சர்வதேச விருதுகளும் கொடுத்துருக்காங்க. தேசிய விருது வந்து டெல்லியில் வழங்கப்பட்டது, சர்வதேச விருது வந்து காட்மாண்டு நேபாளில் வழங்கப்பட்டது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஃபஸ்ட்டு கேவிக்கே இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது கேவிக்கையில் நாங்கள் ஒர்க் பண்ணுறன்னும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரெண்டாவது, விவசாயிகளுக்கு இதை வழங்கும்போது செலவு குறையுது, வருமானம் அதிகரிக்கிறது, சுற்றுப்புற சூழ்நிலையை பாதிக்காமல் இது செயல்படுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விஷமானது போய் அந்த பொருளை தங்கிறது கிடையாது, அதனால் தரமான ஒரு பொருளை நம்ம வந்து சாப்பிடும்போது நோயில்லாத ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நோயில்லாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் நோயில் அவதிப்பட்டு இருக்காங்க. நோயில்லாத ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்கணும்னா இயற்கை விவசாயத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி உயிரக பூச்சிக்கொல்லிகளை அதிக அளவில் விவசாயத்தில் பயன்படுத்தி வெற்றியடையணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசில சப்டிலஸ் என்ற ஒரு உயிரக நோய்க்கொல்லி. இது வந்து பாக்டீரியல் நோய்க்கொல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதாவது பயிரில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக இது பயன்படுத்தலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இலைப்புலி நோய், இலை உரை அழுகல் நோய், தண்டு அழுகல் நோய், பாக்டீரியல் இலைக்கருகல் நோய், இதெல்லாம் பயன்படுத்துறதுக்காக இதை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி ஸ்ப்ரே பண்ணும். 200 மில்லின்றது வருது பாருங்க, தான் ஒரு ஏக்கருக்கு. இது வந்து 10 லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கணும், 10 டேங்க் ஆக்கிக்கணும் ஒரு ஏக்கருக்கு. இது விசை தெளிப்பானா இருந்தால் 100 லிட்டர் தண்ணி, கை தெளிப்பானா இருந்ததுன்னா 200 லிட்டர் தண்ணி. அது எந்த தெளிப்பான எடுத்துக்கிறாங்களோ விவசாயிகள், அதை பொறுத்து அதை தண்ணியை முடிவு பண்ணிக்கணும். அதை தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த நோய் உருவாக்கக்கூடிய அந்த வித்துக்களை போயிட்டு இந்த பாக்டீரியா வந்து கீழே அழிக்கும். அதை முள்ளை முள்ளால் எடுக்கிறது, உயிரியல் முறையில் அழிக்கிறதுன்னு போயிடும். அதனால தான் இது உயிரியல் முறையில் உயிரியல் கட்டுப்பாடு விதத்தில் இதை தயாரிக்கும். இதில் கெமிக்கலோ நச்சுத்தன்மையோ வேதித்தன்மையோ பாய்சனோ எதுவும் கிடையாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது பேசில சப்டிலஸ் என்ற ஒரு பாக்டீரியல் நோய்க்கொல்லி ஆர்கானிசம். இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு. இதனுடைய விலை வந்து 75 ரூபா, 200 மில்லி வந்து 75 ரூபா. ஒரு நோய்க்கொல்லியை போய் ஒரு விவசாயி வாங்கினார்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 செலவு பண்ண வேண்டியது வரும். ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது 75 ரூபாயில் வேலை முடிஞ்சு போகுது ஒரு ஏக்கர். ஆனால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து செலவு குறையுது விவசாயத்தில் வந்து பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த. இந்த மாதிரி உயிரக காரணிகள் உயிரக பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது செலவு குறைக்கப்படுகிறது, வருமானம் நமக்கு உயர்த்தப்படுகிறது, முக்கியமாக வந்து சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கப்படுகிறது. சுற்றுப்புற சூழ்நிலை இதனால் வந்து பாதிக்காது, ஏன்னா இது ஈகோ ஃப்ரெண்ட்லி, இது வந்து என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆன்டகோனிஸ்டிக் பயோபெஸ்டைட்ஸ். இது ட்ரைக்ரோடர்மா விருடின்னு சொல்கிறது, இதுவும் லிக்விட் ஃபார்முலேஷன், திரவ வடிவில் தயாரிச்சிருக்கிறோம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உயிரக பூஞ்சான நோய்க்கொல்லி. அது வந்து பாக்டீரியா பேஸில் சப்டிலஸ்ன்றது பாக்டீரியா, இப்போ சொல்கிறது வந்து பூஞ்சான நோய்க்கொல்லி. இது உயிரக, இதுவும் உயிரக பூஞ்சான நோய்க்கொல்லி. இதில் விஷம் எதுவும் கிடையாது, இதில் உயிர் தான் இருக்குது. பூஞ்சானம் என்ற ட்ரைக்ரோடர்மா விருடின்ற பூஞ்சானம் இதில் இருக்குது. இதுவும் ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நோயை, அதாவது வேறு அழுகல் நோய், வேறு அழுகல் நோய், வாடல் நோய், இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் விவசாயத்தில், அதாவது பயிரில். ஆக்சுவலாக ஒரு ஏக்கருக்கு வந்து 200 மில்லி, இதனுடைய விலை வந்து 75 ரூபா. விவசாயிகள் இதை வாங்கி அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பிரபலம் அடைஞ்சு இன்றைக்கி வந்து அதிக அளவில் விவசாயம் பயன்படுத்திக்கிறதுனால சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்கப்படாமல், அது முக்கியமாக மண் வளம், காற்று, நீர் இதெல்லாம் பாதிக்கப்படாமல் விவசாயத்தை பாதுகாக்கப்படுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.